வணக்கம் நண்பர்களே, நான் தான் உங்கள் விஜய் சிவி. என்னடா இவன் இன்றைக்கி சமைக்காமல் ஒரு வண்டியை தூக்கிட்டு வந்திருக்கானேன்னு பார்க்குறீங்களா? என்கிட்ட இருந்த ஒரு பழைய வண்டி, அதை பற்றி உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலாம்னு சொல்லி நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இந்த ஸ்கூட்டர் பேர் பார்த்தீங்கன்னா பஜாஜ் சூப்பர். இது வந்து எங்கள் தாத்தா வாங்கின ஸ்கூட்டர், 92 வாங்கினார். இதோட மேனுஃபேக்சரிங் வந்து 1972 இருந்து 2006 வரைக்கும் இருந்திருக்கு. அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தில் கொடி கட்டி பறந்துச்சு இந்த ஸ்கூட்டர். யாரை பார்த்தாலும் ஸ்கூட்டர் கிரேஸோடு இருக்கும். ஒரு கட்டத்துக்கு மேலே ஸ்கூட்டரோட மவுஸ் சுத்தமாக குறைஞ்சிருச்சு. ஆனால் நான் இன்றைக்கி வந்து 2020 நான் வந்து ஸ்கூட்டர் எடுத்துகிட்டு வெளியே வரும்போது எனக்கே ஒரு தனி விதமான கெத்து இருந்துச்சு. என்னென்னு பார்த்தா யார்கிட்டையுமே இந்த வண்டி இல்லை. அதுவும் நான் முக்கியமாக ரீஸ்டோர் பண்ணி வச்சனால எல்லாருமே வந்து என்ன சொல்கிறதுனா ஸ்கூட்டரை வந்து கொஞ்சம் மாசாக பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு அதிலே எனக்கு ஒரு செம கெத்தாக இருந்துச்சு. எங்கள் தாத்தா கிட்டேருந்து வண்டி எடுக்கும்போது சில்வர் கலரில் இருந்துச்சு. நான் அதுக்கப்புறமா விண்டேஜ் லுக் கொண்டு வரணும்னு சொல்கிறதுக்கொசரமே ரெட் அண்ட் ஒயிட் கலரில் பெயிண்ட் பண்ணேன். முக்கியமாக இருந்துட்டு நான் இந்த வண்டியில் இருந்துட்டு நான் எதையுமே நான் மாற்றவே இல்லை. ஒரிஜினாலிட்டியாக ஸ்பீடோமீட்டர் ஆகட்டும், ஹாரன் ஆகட்டும், அதுக்கப்புறமா நம்மளுடைய ஸ்டெப்னி வீல் கூடயுமே நான் மாற்றாமல் அப்படியே வச்சுக்கிட்டு இருக்கேன். இதை கழட்டிட்டு இன்னி வச்சாலும் இன்னி நல்லா என்ன சொல்கிறது கெத்தான லுக்கு வரும். ஆனால் எனக்கு இருந்துட்டு அந்த பழைய லுக் அப்படியே இருக்குன்னு சொல்கிறக்கொசரமே நான் எதையுமே நான் மாற்றலை. ஃபுட் ரெஸ்டையுமே இருந்துட்டு நான் இனி நான் பழைய இது வச்சுக்கிட்டு இருக்கேன். பாருங்கள், இப்படி இழுத்தோன்னு வச்சுக்கோ, தள்ளா லாக் ஆகாது, மேலே சைட்லேருந்து தட்டினா தான் லாக் ஆகும். இதுதான் இந்த பழைய ஃபுட் ரெஸ்ட்டு, அதையுமே நான் இனி மாற்றலை. வண்டியில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பேட்டரி கிடையாது, இது வெறும் டைரக்ட் கனெக்ஷன் சிஸ்டமில் தான் ஓடிட்டுருக்கு. அதுக்கப்புறமா டேஞ்சர் லைட் ஆகட்டும், ஹெட் லைட் ஆகட்டும், ரெண்டுமே இருந்துட்டு டைரக்ட் கனெக்ஷன் தான். நீங்கள் ஆக்சிலேட்டர் குடு நல்லா முறுக்கிட்டு ஆர்ன் அடித்தா நல்லா வீருன்னு அடிக்கும். பழைய ஆர்ன் தான். இப்போ நான் உங்களுக்கு அதை காட்டுறேன். இதுக்கு ஸ்டார்ட் பண்ணுவோம் இப்போ வண்டியை. வண்டியோட சவுண்டு பார்த்தீங்கன்னா நல்லா, இங்கே பாருங்கள். அதுக்கப்புறமா இதுதான் ஆரன் சவுண்டு. அதுக்கப்புறமா இன்ஜின் ஆஃப் பண்ணுறக்கு இருந்துட்டு இந்த கில் ஸ்விட்ச் சைடில் இருக்கும். இது இப்படி அமுத்துனோங்கன்னா இன்ஜின் வந்து நின்றோம். இதுதான் இந்த வண்டியோட சும்மா பேசிக்கான ஸ்பெசிஃபிகேஷன். மற்றபடி முக்கியமான விஷயம் கிட்டே சொல்கிறக்கு மறந்துட்டேன். 2-stroke இன்ஜினில் ஓடுது. இனிஷியல் பிக்கப் பார்த்திங்கன்னா மரணத்தனமாக இருக்கும். ஆனால் வண்டி எடுத்துகிட்டு ரொம்ப ஸ்பீடு போகணும் அந்த மாதிரிலாம் ஆசைப்படவே கூடாது. ஏன்னு பார்த்தோம்னா வண்டியில் வந்து வைப்ரேஷன் வந்துட்டு ரொம்ப அதிகமாகவே இருக்கும். ஸ்கூட்டர் உங்களுக்கு எப்படி இருந்துச்சுங்கிறத கமெண்ட்டில் போடுங்க. நான் உங்களை அடுத்தது வேறொரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். பை பை.